இது நம்ம Web Series Factory. Episode 22ல பிரியா கூட சிடுமூஞ்சி பேசிட்டு இருக்கறத Gabby பார்க்கறா. அவளுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. அன்னைக்கு டிவி சேனல்ல விஜய் கூட தான பேரா இருந்தா. நான் கூட அவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ இவன் கூட இருக்காளே என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே அப்படினு யோசிச்சிட்டே போறா. அப்புறம் விஜய பாக்குறா. கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே நிக்கிறா. தயங்கிக்கிட்டே இருக்கா. விஜயும் இவளையே பாக்குறான். இதை நம்ம தேங்காய் மண்டை கவனிக்கிறான். உடனே விஜய தனியா கூட்டிட்டு போய் ஹே என்ன அவளையே பாத்துட்டு இருக்க, அவ என் ஃப்ரெண்டோட ஆளு, என் விக்டரோட ஆளு அப்படின்னு திமுறா சொல்றான். உடனே அவ அமைதியா இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான். என்ன அமைதியா இருக்க, நான் சொல்றது புரியுதா, இனிமே நீ Gabby கூட பேசவே கூடாது, அவ இருக்கிற பக்கமே திரும்பாத அப்படின்னு மிரட்டுறான். இப்போ Gabby சரி போய் பேசிடலான்னு சொல்லிட்டு விஜய பார்க்க வரா. நம்ம தனியா பேசலாமா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்துட்டு உடனே தேங்காய் மண்டை அவங்க ரெண்டு பேரும் போன கேப்ல விக்டருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விட்டுறான். மாடியில விஜயும் Gabbyயும் தயங்கி பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்தினா நீங்கள் அப்செட்டாக ஆகிடுவீங்களா, கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டிங்களா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு புரியாத மாதிரியே பிட்டாக பேசிகிட்டு இருக்கா. உடனே விஜய் இரு என்ன சொல்ல வர தெளிவாக சொல்லு, எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசு அப்படின்னு கூலாக பேசுகிறான். இல்லை உங்கள் லவ்வர் அப்படின்னு சொல்கிறான். லவ்வரா, என்ன லவ்வர் அப்படின்னு லைட்டாக க்யூட்டாக சிரிச்சுட்டு லவ்வரில் எனக்கு யாருமே இல்லை, நான் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அன்னைக்கு ஷோவில் ஒன்றா நின்னீங்களே எப்போ பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்குறா. உடனே விஜய் யோசிக்கிறான். அமைதியா Gabbyயவே பார்க்குறான். நீ விக்டரை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். உடனே இவ இல்லை நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறா. இந்த டைம் கரெக்டாக தேங்காய் மண்டை விக்டரை கூட்டிகிட்டு மாடிக்கு வந்துடுவான். இந்த சீன் செம்ம காமெடியாக இருக்கும். உடனே விஜய்கிட்ட யதார்த்தமாக பார்த்து பேசுகிற மாதிரி ஹே விஜய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தனியாக பேசலான்னு கூட்டிகிட்டு போகிறான் விக்டர். இதை பார்த்துட்டு Gabbyக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தேங்காய் மண்டை விக்டர் பொறாமப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே விக்டர் வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மண்டையோட காதை திருவிட்டு இழுத்துட்டு போகிறான். இதை கேட்டுட்டு Gabbyக்கு செம்ம ஜாலியாகிடுது. இன்னும் பொறாமையா பொசசிவ் ஆகுறானா, நான் விஜய் கூட பேசினா அவனுக்கு கடுப்பாகுதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வைக்கப்படுறா. அடுத்த சீன்ல தம்பியை அம்மா பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க பாட்டுக்கு புலம்பிகிட்டே இருக்காங்க. வந்துட்டாளா, எப்போ போனா, எப்பா அவளாம் எதுக்கு உன்னை பார்க்க வரா அப்படின்னு சொல்லிட்டு Gabbyயை திட்டிகிட்டே இருக்காங்க. உடனே தம்பி என்னம்மா ஆச்சு, ஏன் அக்காவை இப்படி திட்டிகிட்டே இருக்கீங்க, நீங்க என்னதான் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு அக்கா ரொம்ப முக்கியம், அவங்கள நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், ஏன் தான் இப்படி கோவப்படுறீங்களோ அப்படின்னு தம்பி சொல்றான். உடனே அம்மா ஏன் தான் கோவப்படுறேனா, அவ சரியான திமிரு பிடிச்சவ, என் அம்மானு கூப்பிட்டதே இல்லை, அத்தை அத்தைன்னு தான் கூப்பிடுவா, நான் அப்படி அவளுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஓவர் திமிரு, அவன் மூஞ்சியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே தம்பி முடிஞ்சது முடிஞ்சு போட்டுமா, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்றான். இந்த டைம் ஒரு நர்ஸ் வந்து டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க டாக்டர் தம்பியை செக் பண்ணிட்டு அவனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, அதனால இனிமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, பேஸ்கெட் பால்லாம் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தம்பிக்கு பேஸ்கெட் பால் தான் உயிரே, இப்போ அதுவே விளையாடக்கூடாதுன்னு சொல்லவோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். இதை டாக்டர் அப்பா அம்மா கிட்ட தனியாக தான் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் தம்பி நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கப்போ டாக்டர் பேசுகிறத கேட்டுருவான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அம்மா அப்பாவும் அவனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் Gabby தம்பியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அவன் பாவம் தனியாக சோகமாக ஜன்னல் வெளியே நின்று சோகமாக பார்த்துட்டே இருப்பான். இப்போ Gabby பார்த்துட்டு என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, உடம்பு சரியில்லையா, கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்பா. இப்போ தம்பி அமைதியா எனக்கு டயர்டாக இருக்குக்கா, வேற ஒன்றும் இல்லை, நான் படுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோ சோகமாக என்னாச்சுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு தம்பியை பெட் படுக்க வச்சுட்டு சரி நீ ரெஸ்ட் எடு நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு சோகமா போறா. ஆனா இங்க தம்பி பெட்ல படுத்துட்டு அழுதுட்டே இருக்கான். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனல் மேட்ச்ல கலந்துருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பட் இவனால முடியாது, அதை நினைச்சு ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறான். அடுத்து விஜய் விக்டரோட டைரியை பார்த்துட்டே இருக்கான். இந்த டைம் நம்ம லெஜண்ட் டீமோட சீனியர் பையன் ஒருத்தர் இருக்கால அவன் வரான். அவனை பார்த்ததும் எனக்கு விக்டரை பற்றி தெரியணும், நீ கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்குறான். அடுத்த சீனில் விக்டர் VNGயில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே அந்த சிடுமூஞ்சியை காணோம், எங்கே ஆளை காணோம் அப்படின்னு கேட்குறான். கேப்டனோட அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதனால தான் லீவு போல இன்னைக்கு அப்படின்னு மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அவனுக்கு ஏதோ தப்பாக படுது. இங்கே VNG டீம் கேப்டனும் பிரியாவும் தனியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத விக்டர் கவனிக்கிறான். அவனுக்கு ஏதோ தப்பா படுது. அடுத்த சீன்ல விஎன்ஜி டீம் எல்லாருமே மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த சினிமோஞ்சி பையன் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். விக்டருக்கு சொல்லணும் போலே இருக்கு அந்த பிரியா கூட சுத்திட்டு இருக்கிறத. பட் வேணா, இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நம்ம டென்ஷன் படுத்த வேணான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மறைச்சிட்டே அமைதியாவே இருக்கான். இன்னைக்கு மேட்ச் இருக்கு, ஸோ அதனால எல்லாருமே நம்ம தான் மேட்ச் வின் பண்ணணும். மேட்ச் வின் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இன்னைக்கு ஈவினிங் கோச்சோட பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம கேபி அவளோட பர்சனாலிட்டியை ரொம்பவே டெவலப் பண்ணிக்கிறா. க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணுறா, எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் சார் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீனில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஎன்ஜி டீம் தான் இதில் செம்ம கெத்தாக வின் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். இதில் கமெண்ட்ரி பண்ணுறது யாருன்னு பாருங்க, பிரியா தான். ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணி இதுலேயும் இவ தான் கமெண்ட்ரி பண்ணுறா. விஎன்ஜி டீம் வின் ஆனதும் டேரக்டர் சாருக்கும் கோச்சுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். விக்டருக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாயிடுது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்து எல்லாருமே கூப்பிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் விக்டரோட ஃப்ரெண்ட் மொபைலில் பார்த்துட்டே இருக்கான். இங்க VNG டீமோட டைரக்டர் சார் வராரு. இன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன நாள்னு? இன்னைக்கு கோச்சுக்கு பர்த்டே, ஈவினிங் ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணலான் இருக்கேன், கேக் கட் பண்ண போறோம், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இவனை வந்து இன்வைட் பண்றாரு. அவனும் அது எப்படி மறக்க முடியும், கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல பார்ட்டி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க VNG டீம் எல்லாருமே. இப்போ விக்டரோட ஃப்ரெண்ட் வரான். அவனை பார்த்ததும் கோச்சுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், சிரிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாம கண்ணாலே பாத்துக்கிறாங்க. இதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. இவர் தான் இந்த கோச்சோட எக்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஸ்டோரி அப்படின்னு அடுத்தடுத்து தெரியும். ஸோ அவங்களையும் இன்வைட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கப்போ விஎன்ஜியோட டேரக்டர் இருக்கார்ல, இவர் கோச் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருப்பார். மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது, பயப்படுறாங்க, விருப்பமே இல்லை. அப்படியே விக்டரோட ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குறாங்க. அவனு சோகமாக பார்த்துட்டே இருக்கான். அவங்களால அந்த மேரேஜ் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் உங்களை அப்படி நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் கோவத்தில் வெளியே போயிடுறாரு. இங்கே பாரில் உட்காந்துட்டு இவரும் அவர் ஃப்ரெண்டு கூட ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் இவருக்கு நிறையா அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே விக்டரும் கோச்சோட எக்ஸ் லவர் இருக்கார்ல, விக்டரோட ஃப்ரெண்டு, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நிஜமாவே கோச் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா, ஏன் இப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்குறான் விக்டர். இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல, அது ஒரு பழைய கதை, அதெல்லாம் எதுக்கு விடு, நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல ஆஃபீஸ்க்கு போறான். அப்ப அந்த செடுமூஞ்சியும் இருக்கான். அவன் கிட்ட பேசுறான். நீ ஏன் நேற்று வரலை அப்படின்னு கேட்குறான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்கிறான். இதை கேட்டுட்டு விக்டருக்கு செம்ம கோவம் வருது. நீ எப்படி போய் சொல்லலாம், நீ அந்த பிரியா கூட இருந்ததை நான் பார்த்தேன், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ணவே முடியாது, கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இவன் கொஞ்சம் பொறுமையாக சொல்லவும் அவனும் கேட்குற மாதிரி தான் தெரியுது. அமைதியாகவே இருக்கான். கொஞ்ச நாளில் தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. பாவும் கேபியும் தம்பியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது தம்பியை அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாவம் கேபி சோகமாக அவங்க போகிறதையே பார்த்துட்டே இருக்கா. அடுத்த சீனில் விச்சுக்கு நம்ம தேங்காய் மண்டை மசேஜ் பண்ணுறான். வா நம்ம சாப்பிட போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே இவன் எதுக்கு நம்மளை சும்மா சும்மா வெளியே கூப்பிட்றான் சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு மெசேஜ் பண்ணிடுறா. இங்கே தேங்காய் மண்டை அவளோட ஆஃபீஸில் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போது அந்த கம்பெனியில் இருக்க ஒரு ஆள் பார்த்துட்டு, சார் நீங்கள் லெஜண்ட் டீமோட அருண் தானே, என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள கூட்டிட்டு போயிடுவான். இங்க போனா விச்சு, நீ எதுக்குடா இங்க வந்த, தேங்காய் மண்டையா வெளியே போடா, நான் தான் சொன்னேன்ல நான் ரொம்ப பிஸின்னு, நான்லாம் சாப்பிட வரல, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறா. இவன் உடனே முழிக்கிறான். அங்க இருக்கவங்க எல்லாரும் இங்க பாரு அருண் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் வா போலான்னு சொல்லி கூப்பிடுறான். நான் வரல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விச்சு வெளியில போயிடுறா. அடுத்த சீன்ல நம்ம அழகான கியூட்டான விக்டரும் கேபியும் எப்போதுமே சாப்பிடுற அந்த ரோஸ் மில்க குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. விக்டர் கேபி விஜயை கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். என்ன அன்னைக்கு தனியா பேசுனீங்க நீனும் விஜயும், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது அப்படின்னு கிண்டல் பண்றான். இவ உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். பிரியாவும் அவங்களும் காம்படிஷன்ல விளையாண்டுட்டு இருந்தாங்களா, சோ அதனால நான் லவ்வர்ஸ் நினைச்சிட்டேன், ஆனா அவங்க லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு விக்டர், போய் சொல்லாத, நீ நிஜமா அவனதான் லவ் பண்ற, எனக்கு தெரியுமே, ஏதோ இருக்கு, அவனை பாக்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி மூஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். உடனே இவ டென்ஷன் ஆயிடுவா, நான் தான் சொல்றேன்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் மேல ஏறி நிப்பா. இப்போ ஒரு மாதிரி விக்டர் மார்க்கமா பார்த்து சிரிக்கிறான். இதைத்தான் அவன் எதிர்பார்த்திருப்பான், இவ கோவப்படணும் இல்லன்னு சொல்லணும்ட்டு. அவ அதே மாதிரி இல்லன்னு சொல்லவும், இங்க பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா பாக்குறான்ட்டு, செம ஸ்மார்ட்டா இருக்கான்ல, அப்படியே அவளையே பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல விஜய் நம்ம விக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்னதா மீட்டிங் போடுறான். எனக்கு விக்டரை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்கள், அப்போ தான் அவனை ஈஸியாக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு விக்டரை பற்றி ஒவ்வொரு விஷயமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நோட் எழுதி வச்சுட்டு லெண்டோட ரெடியாக இருக்கான். அப்போது ஒரு பையன், விக்டர் இவ்வளோ ஹைட் இருப்பான், அப்புறம் இவ்வளோ வெயிட் இருப்பான், செம்ம அழகாக இருப்பான், எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவனுக்கு சரியான கடுப்பாகுது, நான் இன்னும் இதவா கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மற்ற பிளேஸ் எல்லாமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதில் தேங்காய் மண்டை வேற விக்டரை பற்றி பெருமையாக சொல்கிறான். நான் கேமை பற்றி சொன்னேன், கேம் அவன் எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருக்கான். இதோட எபிசோட் 23 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.